போட்டி தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலில் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்குறீங்க எல்லாருமே. ஆனால் அந்த ப்ரைஸஸை பார்த்தோன்னே எல்லோரும் ஓடுறீங்க. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியலை, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் என்பது நீங்கள் நன்றாக மெட்டீரியல் வச்சு படித்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான முயற்சி. நீங்கள் என்ன தான் வந்து படித்தாலும் உங்களை டெஸ்ட் மூலமாக தான் உங்களை வந்து எக்யூப் பண்ண முடியும். ஸோ நம்முடைய கிளாஸுக்கு வர்றவங்க காம்போவில் வர்றாங்க, கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு அப்படின்னு வராங்க. ஸோ பிரத்யேகமாக நீங்கள் டெஸ்ட் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது யூஆர் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் டெஸ்ட். இதில் நிறைய பேர் நீங்கள் வந்து டிஆர்பி சிலபஸை கவர் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன்ஸ் மார்க் வைக்கிறாங்க. ஏங்க, டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் வைக்கும்போது டிஆர்பி சிலபஸ் எப்படிங்க கவர் பண்ணாமல் இருக்க முடியும்? ஸோ அது வந்து கவராக தான் செய்யும். அதே மாதிரி உங்கள் டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணிட்டா நான் பாஸ் ஆக முடியுமா? ஸோ ஐ எம் நாட் எ விச், ஐ எம் நாட் எ காட், ஐ எம் நாட் எ பிளஸ்ஸிங் யூ. நான் நீங்கள் சேர்ந்ததுனால நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும்னு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் ஒரு எண்டு, நீங்கள் ஒரு ரெண்டு. ஸோ ரெண்டு பேருமே என்ன செய்கிறோம், கரெக்டாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ரெண்டு பேரும் பயணிக்கும் இடம் ஒரே இடமாக இருக்க வேண்டும். சொல்கிற விஷயங்கள் நல்லா கேட்டுட்டு நீங்கள் என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து முடியும். ஆனால் சிலபஸ்லாம் கவர் ஆகுமா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். டெஸ்ட் பேட்ச் என்று வரும்பொழுது அந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கு பல்வேறு விதமான சோர்ஸஸ்லேருந்து வரும். எல்லாம் சொல்கிறேன், எஸ்கே மங்கள் புக் நான் வச்சுருக்கேன் சார், கோ பெரியண்ணன் புக் வச்சுருக்கேன், சித்ரா லட்சுமணன் புக் வச்சுருக்கேன், நாகராத்னா வச்சுருக்கேன், நாகராஜன் வச்சுருக்கிறேன், என்கிட்ட பிஎட் மெட்டீரியல் இருக்குது, எம்எட் மெட்டீரியல் இருக்குது, நல்லது வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நாமளுமே க்வெஸ்சன்ஸ் எடுக்கிறோம். வெறுமனே வந்து சும்மா ஒரு சாதாரண மெட்டீரியலை வச்சு எடுக்கிறது கிடையாது. ஸோ கொடுக்கப்பட்ட மெட்டீரியல் ப்ளஸ் நாம் வைத்திருக்கக்கூடிய மெட்டீரியல் ப்ளஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய புக்கு மெட்டீரியல் எல்லாம். இது போக பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சில் 11th 12th சைக்காலஜி இருக்கும். ஸோ அது வச்சுக்கலாம். காலேஜஸில் வந்து பேசிக் சைக்காலஜின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி பிகாம் பிஎஸ்சி சைக்காலஜிக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1-2 இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜினால் ஜென்ரலாக எல்லாமே இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் அத்தனையும் இருக்கும். இதில் எஜுகேஷன் வேறு தனியாக ஒரு 5 யூனிட் இருக்குது. ஸோ அது தனி. ஸோ அதற்கென்று தனியாக அந்த எஜுகேஷனோட சேர்ந்து சிலபஸ் வருது, அதுக்கு தனியாக புக்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய வைடு கான்செப்ட். ஆனால் நமக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பிக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸில் இருந்து வரக்கூடிய ஒரு காம்போ மாதிரி உள்ளக்கூடிய 30 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். மொத்தம் 30 டெஸ்ட்டு, யூனிட் வைஸாக, 2-2 யூனிட்டாக, ஆல்டர்னேட்டிவ் யூனிட்டாக, எஜுகேஷன் மட்டும், சைக்காலஜி மட்டும், இப்படி தனித்தனியாக பிரித்து பிரித்து பண்ணுவோம். இப்போ போய்கிட்டே இருக்குது டெஸ்ட் பேட்ச் வந்து. ஏன்னா நீங்கள் வந்து என்கேரியோட நிறுத்திக்கிறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாமல் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சுக்கு வந்து 3000 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 யூனிட் டெஸ்ட்டு அல்லது 4 யூனிட் டெஸ்ட்டு முடித்தவொடனே ஒரு டிஸ்கஷன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி வந்து கஷ்டம் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிப்ஸு, இந்த லெசனை எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிப்ஸு டிஸ்கஷன் போகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரணும். அப்போ எப்படிலாம் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்லாம் வராது. நாங்கள் உள்ளேருந்து கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இல்லை, க்வெஸ்சன்ஸ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வரும். என்ன மாதிரிலாம் டெப்த்தாக கேட்குறது, ஆடுமென் அவுட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த மாதிரி உள்ள கலந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஒர்த்தாகவே இருக்கும், எங்கள் இதை நாங்கள் வந்து குறை சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ ஒரு 30 டெஸ்ட்டை உங்களை வந்து ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் படித்து கரெக்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும். இப்போ யூனிட் 1 சொல்லிட்டோம், அப்போ யூனிட் 1 நீங்கள் நல்லா படிக்கணும். க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு எப்படி எழுதுறோன்னு தெரியாது. இது ஒரு காம்படிட்டிவ் டெஸ்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு லைஃபுக்கு, இந்த எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும். இன்றைக்கி 40 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க, நான் 40 அவுட் ஆஃப் 40 வாங்கணும். ஒரு யூனிட் தானே, ஒத்த யூனிட் தானே. அப்போ 8 யூனிட்டுக்கு 8 வாரம் எடுத்துக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டு தான், அதுக்கப்புறம் தான் ஸ்பீடப்பே. அப்போ 8 யூனிட் நீங்கள் வந்து நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் 2-2 யூனிட் கேட்டாங்கன்னா, 3-3 யூனிட் கேட்டாங்கன்னா, எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் புரிந்து நன்றாக வந்து படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதனால் நீங்கள் காஸ்ட் வைஸாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒரு க்வெஸ்சன் எடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். நான் சொல்கிறது 30 என்பது இட் மே பி மோர் தென் தட். சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு அந்த மாதிரியும் நான் கொடுப்பேன். இது போக இட் கவர்ஸ் ஜிகே ஆல்சோ, ஜிகேயும் சேர்ந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கு தேவையான டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். அதனால் காஸ்ட் வைஸாக
கல்விக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்க வேண்டாம். நீங்கள் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. ஸோ இது நிறையா நண்பர்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த டெஸ்ட் பேட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க கீழே தெரிய நண்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ஜ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு டெஸ்ட் மட்டும்தான், மெட்டீரியல் கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லை, வேறு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா கிடைக்கும், வாட்ஸ்அப்பில் கிடைக்கும். உங்களை ஒரு குரூப்பில் வச்சுக்கோம். வீக்கெண்டு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து உங்களுக்கான க்வெஸ்சன்ஸ் அனுப்பி வைக்கப்படும், சண்டே ஆன்சர்ஸ் அனுப்பி வைக்கப்படும். எவ்ரி 3 weeks ஒன்ஸ் வந்து ஒரு ஜூம் மீட்டில் நாம் எல்லோரும் மீட் பண்ணுவோம், பேசணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் போய்கிட்டுருக்கு. ஸோ காலம் என்பது நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ விருப்பமுள்ளவங்க கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியது சைக்காலஜி மட்டும், சைக்காலஜி, ஜிகே ப்ளஸ் உங்களுக்கு வந்து எஜுகேஷன், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 40 marks இருக்குது. அதில் நீங்கள் ஒரு 30 வச்சுக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்டோட சேர்த்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் பல வருடங்களாக நம்ம படித்த சப்ஜெக்ட், ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படி இல்லை, ஒரு குறுகிய காலம்தான் நம்ம படித்ததாக இருக்கும். அதனால் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் படித்து உங்களை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிடைக்கக்கூடிய டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காஸ்ட்லி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நிறையா நீங்களே க்வெஸ்சன்ஸ் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். நான் க்வெஸ்சன் எடுக்கேன், திருப்ப உங்களுக்கு கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ நீங்களே டெஸ்ட் எடுக்கலாம், க்வெஸ்சன்ஸு உட்காந்து எடுங்க. ஒவ்வொரு வரியிலையும் ஒரு க்வெஸ்சனை செட் பண்ணுங்கள். நீங்கள் டீச்சர் தானே, பசங்க சென்டம் வாங்குறதுக்காக எப்படி எடுப்போம், க்ரிட்டிக்கலாக க்வெஸ்சன்ஸ் எடுப்போம்ல, இதே மாதிரி நாம் எடுக்கணும். டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டுக்கோ எதுக்கோ போகிறீங்க. நம்முடைய சேனலினுடைய மோட்டிவேஷனே அதுதான். இங்கே வந்து காஸ்ட் அப்படின்றது கம்மி. நீங்கள் படிக்கிறதுக்கு எல்லா டிப்ஸும் வழங்கப்படும். என்னால் முடியலைன்றவங்க தான் இங்கே வரீங்க. நீங்கள் தான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நினைக்கிறீங்க நீங்கள், அது காஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா க்வெஸ்சனை வந்து எடுத்து அதை டைப் பண்ணும். ஒரு பக்கத்துக்கு நீங்கள் சாதாரணமாக தமிழாக இருந்தால் 30 ரூபா, 35 ரூபா, இங்கிலீஷ்னால் 25 ரூபா. அப்போ ஒரு க்வெஸ்சனை கொடுத்து டைப் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி அதை பிள்ளைகள்லாம் சரி பார்த்து, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். டெஸ்ட் பேட்ச் வேணும், நான் நல்லா நிறைய மார்க் வாங்கணுங்கிறவங்க வாங்க, வந்து அந்த கீழே தெரிய நம்பரோட என்ன இதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து எல்லா சப்ஜெக்டை சேர்ந்த நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும், ஜிகேயும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான். 1 mark 2 marks தோல்வி அடைந்தவர்களை போய் கேட்டு பாருங்கள், நிச்சயமே அவங்களே சொல்லுவாங்க. இன்னும் புரியாமல் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. இப்போ ஏற்கனவே 1 class போயிடுச்சு, ஸோ 2 class போயிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் பேசிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் நம்முடைய சேனல் சார்பாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். நிறையா புக்ஸ் இப்போ பஜாரில் கிடைக்குது, வாங்குங்க. வாங்கி அந்த புக்ஸையும் நீங்கள் என்ன செய்யலாம், படித்து ரெஃபர் பண்ணலாம். நம்மளுடைய நோக்கம் நிறைவேறணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டா என்ன செய்யணும், எந்த விதமான முயற்சிக்கும் நீங்கள் போவதற்கு தயாராக இருக்கணும். தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கான கிளிக் பண்ணுற ஆளுங்கிற மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.